Hi students, in this video, we will form physical quantities in a relationship. We will form an expression. Okay, what expression is a symbol for a time period expression. We will observe what we are doing. And the time period depends on what time period depends on mass of the bulb. Okay, that is the சிம்பிள் பண்டலத்தோட அந்த பாபோட மாஸுக்கு மாஸை அது டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அந்த சிம்பிள் பண்டலத்தோட லென்த்தை அது டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது என்ன இருக்குது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டண்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதோட வேல்யூ வந்து என்னது 2π. இது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? சரி, அப்போ நம்ம என்னென்ன எழுதலாம்? டி ப்ரொபோஷனல் டு, சரியா, எம் பவர் ஏ, எல் பவர் பி, ஜி பவர் சி. இப்போ இதோட பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இதை ஈக்குவல் பண்ணும்போது இப்படி எழுதலாமா? டி இஸ் ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ, எல் பவர் பி, சி பவர் ஜி பவர் சி. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? டைமுக்கு, சரியா, ஏன்னா டைம் பீரியட் தானே, அப்போ டைமுக்கான டைமென்ஷனல் ஃபார்மில் என்ன? டி, சரியா, இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு, சரியா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது? மாஸ். அப்போ மாஸுக்கு என்னது? எம் பவரில் ஏ. அதுக்கடுத்தது என்னது? லென்த்து. அப்போ லென்த்துக்கு வந்து என்னது? எல்லு பவரில் வந்து என்னது? பி. அதுக்கடுத்தது ஜி வந்து என்னது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ அதோட வேல்யூ என்னது? ஃபார்ம்ல என்னது? எல் டி பவர் மைனஸ் டூ, பவரில் என்னது? சி. ஓகேவா? சரி, அப்போ இது எப்படி எழுதலாம்? டி, இந்த எம் எல் டி இதெல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துக்கலாம். அப்போ இங்கே எம் இங்கே ஒன்றில் மட்டும்தான் இருக்குது, ஸோ ஏ. சரியா? இப்போ இந்த எல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கே எல் இங்கே வந்து என்னது? ஒன்று தான், ப்ளஸ் ஒன்று தான். அப்போ இங்கே எல் பவர் பி, இங்கே எல் பவர் சி. அப்போ எப்படி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒன்றா எழுதும்போது எப்படி எழுதலாம்? எல் பவர் பி ப்ளஸ் சின்னு எழுதலாமா? ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்ன. நம்ம லோயர் கிளாஸஸில் அந்த ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம்ல. சரி, அப்போ எல் பவர் பி ப்ளஸ் சின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி டைம் இங்கே இதுக்கு மட்டும்தான் இருக்குது, இங்கே எதுலேயும் டைமோட அந்த இது இல்லை. ஸோ டி பவர் மைனஸ் டூ சி, ஏன்னா பவர்ஸ் ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. அப்போ டி பவர் மைனஸ் டூ, அங்கே பவரில் சி இருக்குது, ஸோ டி பவர் மைனஸ் டூ சி. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ரெண்டு சைடும் பவர்ஸை கம்பேர் பண்ணுறோம். அப்போ கம்பேர் பண்ணால் இங்கே டைமோட இந்த இடத்துல பவரில் என்ன இருக்கிறது அர்த்தம்? ஒன்று இருக்கிறது அர்த்தம். அப்போ இங்கே மாஸுக்கு டைமென்ஷன் இருக்கா? இல்லை. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? ஜீரோ. சரியா? ஏவை, அதாவது மாசு இந்த சைடு இருக்கான்னு கம்பேர் பண்ணுறீங்க. இந்த சைடு இந்த டேர்மில் மாஸ் இருக்கா? இல்லை. ஸோ ஏவோட வேல்யூ ஜீரோ. அதே மாதிரி இங்கே லென்த்தை கம்பேர் பண்ணுறீங்க. இந்த சைடு லென்த் இருக்கா? இல்லை. அப்போ பியோட வேல்யூ என்னது? அதாவது பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது? ஜீரோ. ஓகேவா? அப்போ இங்கே டி இந்த சைடு கம்பேர் பண்ணுறீங்க, இங்கே டீக்கு டைமென்ஷன் இருக்குது. அப்போ மைனஸ் டூ சி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒன்று. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கிது? மைனஸ் ஒன் பை டூ. அப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த சியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பி மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒன் பை டூ. அப்போ பியோட வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஒன் பை டூ. அப்போ ஏவோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ ப்ளஸ் ஒன் பை டூ, சியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருந்தோம்ல, டைம் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஏ, எல் பவர் பி, ஜி பவர் சி. இதில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ கேவோட வேல்யூ டூ பை, எம்மோட வேல்யூ ஜீரோ, அதாவது சாரி ஏவோட வேல்யூ ஜீரோ, அப்போ எம் பவர் ஜீரோ, எல்லோட வேல்யூ ஒன் பை டூ, அதாவது பியோட வேல்யூ ஒன் பை டூ, சியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? டி இஸ் ஈக்குவல் டு டூ பை. அப்போ எம் பவர் ஜீரோனால் இதுக்கு என்ன கிடையாது, எந்த டைமென்ஷன் இல்லை, ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ எல் ப
பவர் 1/2 அதை எப்படி எழுதலாம், ரூட் எல்னு எழுதலாமா? அதே மாதிரி ஜி பவர் மைனஸ் 1/2 என்னென்னு எழுதலாம், 1/√gன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2π√LG. அப்போ டைம் பீரியடுக்கும் மாஸு, லென்த்து, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு இப்படி ஒரு ரிலேஷன், ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? புரியுதாப்பா? இதில் மாஸுக்கு எந்த விதமான ஃபேக்டரும் இல்லை. அப்போ இந்த டைம் பீரியட் எதை டிபெண்ட் பண்ணது கிடையாது, அந்த சிம்பிள் பெண்டுலமோட மாஸை டிபெண்ட் பண்ணது கிடையாது. அது எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சிம்பிள் பெண்டுலத்தோட லென்த்தையும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.